இந்தியாவின் இரண்டாவது பெரிய கடற்கரை சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை. இந்த கடற்கரைக்கு பல்லாயிரம் கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கடற்கரைக்கு வந்து செல்லும் மக்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் போன்ற குப்பைகளை குப்பை தொட்டியை பயன்படுத்தாமல் கடற்கரையிலும் சாலையோரங்களிலும் போட்டு செல்கின்றனர். இதற்கு சென்னை மாநகராட்சி இணைந்து பல்வேறு தனியார் தொழில் நிறுவனங்களும் குப்பைகள் இல்லாமல் தூய்மையாக வைத்துக் கொள்ள உதவுகிறது. கடற்கரை துப்புரவு இயக்கம் 2022 கிரேட்டர் சென்னை மாநகராட்சியுடன் இணைந்து ஊர்பேச சுமித் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்திருந்தார். சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் KMS பிளாஸ்ட் வேர்ல்டு மூலம் இந்நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்ச்சி ஆதித்யா, டிவி புகழ், பாப்பாடி மற்றும் குட்டி கோபி தொகுத்து வழங்கினார்கள். இந்நிகழ்வின் தலைமை விருந்தினர் சென்னை மாநகராட்சி தலைமை பொறியாளர் திரு மகேசன் முன்னிலை வகித்தார். டாக்டர் சீனிவாசன் HEO, சஹிப் முகமது MD, சாய் பிரகாஷ் CEO, முகமது சாயித் CEO, ஜோஸ் ராகுல் மெர்டன்ஸ் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு நம் குப்பை நம் பொறுப்பு, சென்னை தூய்மையான நகரமாக மாற்றும் என முழக்கத்தை எழுப்பினர். குப்பை கொட்டாமல் இருப்பதே நகர தூய்மைக்கான முதற் காரணம் என்பதை நான் நம்புகிறேன். வாரத்திற்கு இரண்டு மணி நேரம் தூய்மை பணிகளுக்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்ள என் நேரத்தை ஒதுக்குவேன். நான் பொது இடங்களில் குப்பை கொட்ட மாட்டேன். பிறரையும் குப்பை கொட்ட அனுமதிக்க மாட்டேன். குப்பையை வீட்டிலேயே பிரித்து தூய்மை பணியாளரிடம் ஒப்படைப்பேன். தூய்மை நகருக்கான முயற்சியில் நான் பங்கேற்பதுடன் என் குடும்பத்தாரையும் சுற்றத்தாரையும் முழு ஆர்வத்துடன் பங்கேற்க ஊக்குவிப்பேன். என்னால் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு நடவடிக்கையும் என் நகரத்தை தூய்மையாக வைக்க பேருதவி செய்யும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். தமிழ் வாழ்க, தமிழகம் வளர்க. நன்றி.